ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் அக்கிரி எழுப்பு கூலித்து சார்பாக யாவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் கெண்டனமன் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமே. ஜெபிப்போ. தேவ தூயாவே பாருமே வேலையிலே அழைக்கிறோம் அவளுடன் வல்லமையாய் வந்திடுமே அழைக்கிறோம் அவ வல்லமையாய் வந்திடுமே பாரும் பாரும் வல்லமையாய் வாரும் தாரும் தாரும் அருள்வாரியே பாரும் வாரும் வல்லமையாய் வாரும் தாரும் தாரும் அருள்வாரியே உன்னத ஆவியே உத்தம ஆவியே தாருமே நல்வரங்களே எழும்பியே சொலித்திட உம் கிருபை தந்திடுமே எழும்பியே சொலித்திட உம் கிருபை தந்திடுமே வாரும் வாரும் வல்லமையாய் வாரும் தாரும் தாரும் அருள்மாரியே வாரும் வாரும் வல்லமையாய் வாரும் தாரும் தாரும் அருள்மாரியே உன்னதத்தின் ஆவியானவரே அப்பா, இந்த நாளிலும் தேவனே எங்களை கிருபையாகவும் சமூகத்தில் கூடி வர கிருபை கொடுத்தீர் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. என் தேவனிடத்தில் அர்ப்பணிக்கத்தக்கதா தேவனே கல்வாரி நேசித்த அன்பை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. சிலுவர் மனத்தின் அன்பு இன்னதென்று பிதாவாக தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தின அன்புக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்ப ராஜா. அந்த அன்பின் சாட்சியாக நிற்கத்தக்கதாய் தேவரே நீ கொடுத்த பரிசுத்தாவின் முத்திரை அச்சாரம் முத்திரையாய் கொடுத்திருக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய துதிகளாலும் பாடலும் உண்மை மகிமைப்படுத்தக்கதா தேவ கிருபை, அது உண்மை மகிமைப்படுத்தக்கதா காரியமா இருக்கட்டும் ராஜா. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் தகப்பனே இந்த உலகத்தின் பாடுகள் நெருக்கங்களிலிருந்து தேவரே எங்களை எவ்வளவாக நீ நடத்தி வருகிறீர் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவே நான் உணர்ந்து பார்க்கிறோம் ஆண்டு. உள்ளத்தில் ஒருமணப்பட்டவர்களாய் பொல்லாத இந்த பிரபஞ்சத்தின் சாத்தானின் கிரியைகளை நன்றாய் அந்த ஆவின் அபிஷேகத்தால் நிறைந்து அறிந்து கொள்ளத்தக்கதாய் அவருடைய எல்லா நெருக்களும் விடுதலையாக்கத்தக்கதாய் தேவரி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு. நாங்கள் ஒரு சிறு கூட்டமா இருந்தால் கூட தேவரி நாங்கள் ஏறெடுக்க ஜப விண்ணப்பங்களிலும் தேவரி நாங்கள் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷிப்பிக்கத்தக்கதான உங்க மகிமை எங்களுக்கு விளங்க பண்ணியிருக்கா ஸ்தோத்திரம் ஆண்டு. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவரி எங்கள் இருதயம் உங்க சமூகத்தை ஒருமணப்பட்டவர்களாய் பாடலை பாடவும் துதிக்கவும் விண்ணப்பங்கள் இருக்கும். எங்களை பலப்படுத்தி பக்குவப்படுத்தி தேவரே அப்பா நீ மயம்படுத்தக்கதாக எங்களை ஆளுக செய்முடாய். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தும் கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து வல்லம் நாமத்தில் பாதம் வந்து கெஞ்சி ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல், இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்று அவர் தள்ளவே மாட்டார்,
அவளாயேசு உன்னை அழைக்கிறாரே, பாவி என்று உன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாயேசு உன்னை அழைக்கிறாரே, தயங்கிடாதே, தாவே ஓடிவாம், தந்தேசுவே சொந்தம் கொள்ளவாம், தந்தேசுவே சொந்தம் கொள்ளவாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குட்டமட்ட கிறிஸ்து தூங்கினாரே. கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குட்டமட்ட கிறிஸ்து தூங்கினாரே. பாவுனக்காய் அவர் கரங்கள் பால் செலுமே சுமந்தேகுதே, பால் செலுமே சுமந்தேகுதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்மேருதகக்கா இயேசு காயங்கள் பட்டா, உன் அக்கிரமங்கக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு தாயும் தந்தையும் உன்னை தள்ளி விட்டாலும், சொந்த பந்தங்கள் உன்னை வெறுத்திட்டாலும், தாயும் தந்தையும் உன்னை தள்ளி விட்டாலும், சொந்த பந்தங்கள் உன்னை வெறுத்திட்டாலும், கலங்கிடாதே, கண்ணினிமை போ, காத்துக்கொள்ளுவார், செத்துக்கொள்ளுவார், காத்துக்கொள்ளுவார், செத்துக்கொள்ளுவார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாததே, இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாததே, இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாததே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. அடுத்த பாடல், ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆளுகள் எல்லாம் பெரியது. ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆளுகள் எல்லாம் பெரியது, எல்லாம் பெரியது. ஓ இயேசு உமது அன்பு அளவில்லானந்தத்தார் அக நிறைந்தது, ஆண்டவ காரியங்கள் அதிகம் திறந்தது, அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசு உமது அன்பு சங்கட சமயங்களில் மங்கியே வாடுகிறேன், துங்கனே இறங்குமெனே எங்கியே நாடுகிறேன், பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன்.
ஓ இயேசு உமதன்பு இருளம் பள்ளத்தாக்கு மருகியே நடந்தாலும் அருமெந்தன் மேய்ப்பராய் அருகில் இருப்பதாலும் கருணையாய் என்னை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும் கர்த்தரை காப்பதாலும் ஓ இயேசு உமதன்பு குறைவுள்ளோ நானாலும் கூடவே இருக்கின்றேன் நினைவம் புல்தரே மெதுவாக நடத்துகிறேன் இறைவான இயேசு எல்லாவற்றிலும் திருத்தியாக்குகிறே ஓ இயேசு உமதன்பு தேவனுடைய வீட்டில் சித்தப்படி துதிப்பேன் என இதயத்துடனே என்றும் அதை மதிப்பேன் ஆராதிக்க அருகரமேசு அல்லேலுயா ஆமே அல்லேலுயா ஆமே ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது ஆகாயம் பூமி மலை அலைகளில் எல்லாம் பெரியது எல்லாம் பெரியது ஓ இயேசு உமதன்பு அல்லேலுயா Sweet.
Sotram, 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 sotram. Vallavare umakku stotram, unnadare umakku stotram. Mahatvathin devane umakku stotram. Adisayathin devane umakku stotram, sotram, sotram. Daitaal magathin kadaisi vellikkalamai neengalai kooti seitha daivukkaga stotram. Indha maadham muluvadhum neengalukku seitha ella nanmigalai ninaikkirom appa. Angum ingum kollai noigal paravi vandirukkira podhum அப்பா அதன் மத்தியிலே நீர் எங்களை அற்புதமாய் காப்பாத்தி பாதுகாத்து வருகிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்கும் வேலை செய்வதற்கும் உழைப்பதற்கும் பலனில்லாத காலங்களிலே நீர் எங்களை பலப்படுத்துகிறீரே, சகாயம் பண்ணுகிறீரே, உடைய கரத்தின் நன்மையினால் திருப்தியாக்கினீரே. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆலயங்கள் திறக்கப்படாதபடி அப்பா நாங்கள் சகல பேரோடும் இணைந்து உம்மை ஆராதிக்க கூடாதபடி தடைகள் இருந்தாலும் இந்த இணையதளங்கள் மூலமாய் நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்கும்படியான சாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். சோதனை நாட்களிலும் தப்புவிப்பதற்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனையே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனையே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதத்தின் தேவனையே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்தவரே, நன்றி ராஜா. ஹாலேலூயா. ஓ க்ளோரி, தேங்க்யூ லார்ட்,
அப்பா சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஒவ்வொரு நாளும் நீரினை அதிசயமாய் நேர்வழியாய் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருந்து வருகிற தயவுக்காக சோத்திரம். நன்றி. பறந்து காக்கிற வட்சி போல் நீர் எங்களை பாதுகாத்து வந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி செட்டை நிழலுக்குள்ளாய் எங்களை மூடி மறைத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா நன்றியதிலின் இருதயத்தோடு அப்பா துதிகளோடு ஸ்தோத்திரங்களோடு உடைய சமூகத்திலே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம் தகப்பனே. எங்கள் சுயநீதியை சாராதபடி தேவ நீதியை தற்பித்தவர்களாய் நாங்கள் உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, ஹாலேலூயா, நன்றி. நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா எங்களுக்கான தேவைகள் அனைத்தையும் நீ சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு பதில் கொடுக்கிற தேவனுமாய் இருக்கிறேன், அதற்காகவும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா இப்பொழுது தகப்பனே மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாய் இந்த நேரத்திலே கூடியிருக்கிறோம். நீ ஜெபங்களை நீர் கேட்கிற தேவனாய் இருக்கிறேன், ஒரு மனமாய் கூடுகிற இடத்திலே ஆமியான அசிவாடுகிற தேவனாய் இருக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா அப்பா இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதில் தருகிறபடியால் ஸ்தோத்திரம். தந்துவிட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாவரும் ஒருமித்த இருதயத்தை காத்துக்கொள்வோம், ஒருமித்த இருதயத்தோடு இந்த வாசிக்கப்படுகிற இந்த ஜெப குறிப்புகளை சிந்தையில் வைத்து அதை குறித்து வைத்து கொண்டு நாம் யாவரும் இணைந்து தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆபிரகாம் என்ற ஒரு சகோதரன், அவர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு குவாரண்டைன் பீரியட்ல அமர்ந்து இருக்கிறார். ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில அவருடைய தாயார் அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சர், எந்த நேரத்திலும் அவர்கள் மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஒரு மகனாயிருந்து தாய்க்கு கடமையை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, எதுக்கு மேலான ஒரு நெருக்கடி. அவருடைய தகப்பனார் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அவர் இப்பொழுது ஐசியூல சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஒரு மகனாயிருந்து தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த உபத்திரவத்தின் காலத்தில் எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை தவித்து கொண்டிருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. முதலாம் அந்த சகோதரன் இந்த குவாரண்டைன் பிரிவிலிருந்து வெளிவர வேண்டும், தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், உடைய பிரமாணத்தை அந்த மகன் நிறைவேற்ற வேண்டும். இறக்கம் பாராட்டும் வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். பட்ட காலிலே படும் கெட்டக்குடியே கெடும் என்று தமிழில் சொல்லுவார்கள் தகப்பனே. அதே போல ஒன்று சேர மூன்று பேரும் பாதிக்கப்பட்டு மூன்று பேரும் மூன்று விதமான இடத்துல இருக்கிறார்கள். ஆனால் ஆவியானவர் ஒருவரே நீர் இப்பொழுது கடந்து வந்து மூன்று பேருக்கும் நீர் அற்புதத்தை செய்ய முடியாது சொல்லிக்கிறேன். நல்ல சாட்சி நாங்கள் கேட்க வேண்டும், உடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அப்பா அந்த மூன்று பேர் மீது உடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாகர்கோயிலை சார்ந்த எப்சி என்ற சகோதரிக்காக செபிக்கிறோம், அவர்களுக்கும் இந்த கொரோனா தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நன்றி தகப்பனே. இப்பொழுதே தகப்பனே உடைய ரத்தத்தை இந்த சகோதரி நாங்கள் தெளிக்கிறோம். அந்த இரத்தத்தினாலே இப்பொழுதே அற்புதம் உண்டாகட்டும். இந்த கொரோனா கொள்ளை நோக்கி மருந்து இல்லை என்று சொல்லுகிறார்கள், ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்பே உடைய ரத்தத்தை மருந்தாய் நீர் அறிவித்திருக்கிறேன். அந்த மருந்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி. அன்னைக்கு பாம்பு கடித்த போது மரத்தில் தூக்கப்பட்ட அந்த வெண்கல் சர்ப்பத்தை பார்த்தபோது பிழைத்தார்கள். அதே போல நாங்கள் சுகமாயிருப்பதற்கு மரத்தில் தூக்கப்பட்ட உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் இப்பொழுதே தகப்பனே. அப்பா நன்றி அப்பா. அந்த எப்சின் சகோதரிக்கும் ஆரம்ப நிலையிலேயே இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியா செபிக்கிறோம். நன்றி. அதுபோல சவுதி அரேபியால ஒரு சகோதரிக்கு 4 குழந்தைகள், ஒரே கற்பத்தில் 4 குழந்தைகள் பிறந்திருக்கிறது. அந்த டெலிவரி டைம்ல கொரோனா பாதிக்கப்பட்டு யாருடைய பராமரிப்பும் கவனிக்க முடியாத சூழ்நிலை ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்ணீரோடு கொடுத்த வாய்ஸ் மெயில் நமக்கு வந்தது, அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் அந்த சகோதரிக்காக செபிப்போம். அந்த சகோதரிக்கு கர்த்தர் அற்புதமாய் அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இந்த 4 குழந்தைகளை கொடுத்த தேவன் அதை பராமரிப்பதற்கான அந்த தாய் அந்த ஸ்தானத்தில் வந்து நிற்கத்தக்கதாய் கிருபை பாராட்ட வேண்டும். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. 4 பிள்ளைகளை ஒரே கருவில் கொடுத்த தேவன் இப்பொழுது அந்த தாயாருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த கொரோனா பாதிப்பிலிருந்து விடுதலையை கொடுத்து அந்த பிள்ளைகளை பராமரிக்க தக்கதான பலனை கொடுக்க முடியாது வேண்டிக் கொள்ளுகிறோம். நீர் அப்படியே செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறான் தகப்பனே.
வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செபிக்கும்படியாக வேண்டிக் கொண்டவர்களின் இந்த விண்ணப்பங்களை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் தகப்பனே. அப்பா அதே போல எங்கள் ஐக்கியத்தை சார்ந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி தகப்பனே. வெளி தேசத்தில் இருக்கிற எங்கள் ஐக்கியத்தை சார்ந்த பிள்ளைகளை நீ காத்துக்கொள்ளும். அநேகர் அமெரிக்காவில் இருக்கிறார்கள், சுவிட்சர்லாந்துல, இங்கிலாந்துல, இப்படி துபாயில பல இடங்களில் இருக்கிறார்களப்பா. அந்த தேசங்கள் எல்லாவற்றிலும் இந்த கொள்ளை நோய் தீவிரித்து இருக்கிறது. சில அமெரிக்கா தேசத்துல கலிபோர்னியாவில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நெருப்பு 10 நாட்களாக எரிந்து கொண்டிருக்கிறது. அதன் மத்தியில மிகுந்த பாதிப்பு, பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியான இடங்களிலே நம்முடைய ஊழியத்தின் பிள்ளைகள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் காக்கும்படியாய், கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் அவர்களை நீட்டும்படியா நான் வேண்டிக் கொள்கிறேன். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சமீபத்திற்கும் தூரத்திற்குமான தேவரே, இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஜபங்களை கேட்டு அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீர் அற்புத சுகத்தையும் பாதுகாப்பையும் நீர் கட்டையிடுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நாங்கள் வாழ்கிற இந்த தேசத்துக்காக செபிக்கிறோம். தேச ரட்சகரை அறிய வேண்டும். நன்றி தகப்பனே. தேசத்தில் என்னென்ன காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை ஜூலியா சந்தோஷம் அவர்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே ஒரு 15 ஜெப குறிப்புகளை அனுப்பியிருப்பார்கள். அதை நீங்கள் கவனத்தில் வைத்து அதை உங்கள் தனி ஜெபங்களிலே ஜெபிக்கும்படி நான் அன்பாய் வேண்டுகொள்கிறேன். அந்த தேசத்தில் அன்னன்னைக்கு நடைபெறுகிற நிகழ்வுகளை தொகுத்து அவர்கள் குறிப்பாக அனுப்பியிருக்கிறார்கள். அதை நீங்கள் கவனத்தில் வைத்து அதுக்காக ஜெபியுங்கள். நன்றி தகப்பனே, நன்றி. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை ஆளுபவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நன்றி ராஜா. ஹாலேலூயா. உமக்கு பயப்படுகிற இருதயம் உள்ளவர்களாய் அவர்களை மாற்றும். தேசத்தின் எழுப்புதலுக்காக செபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற அத்தனை மக்களையும் நினைத்தருளும். இன்னைக்கு மிஷினரி பணிகளை செய்ய முடியாதபடி தடைகள் பல இடத்துல இருக்கிறது. அந்த தடைகளை எல்லாம் உடைத்து அப்பா நீர் அதிசயத்தை விளங்கி செய்ய முடியா செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபைகள், அறிந்திருக்கிற ஊழியர்கள், ஊழியங்கள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. இறக்கம் பாராட்டும். இன்னைக்கு அநேக ஊழியர் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா ஒரு ஊழியர் தன் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலை என்று கண்ணீரோடு இருக்கிறார். இன்னொரு ஊழியர் தன்னுடைய குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட முடியவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறார். இப்படி அநேக ஊழியக்காரருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உதவி செய்ய முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாரும் காணப்படுகிறார்கள். அப்பா அவர் ஊழியங்களை செய்கிற நம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளை நீ இந்த இக்கட்டான காலத்திலே பாதுகாத்து எடுத்து நிறுத்தும்படியா செபிக்கிறோம். சோர்ந்து போகாதபடி, ஊழியத்தை விட்டு விலகாதபடி நீர் அவர்களை காத்துக்கொள்ளும்படியா செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அன்றாடம் வேலை செய்து பிழைப்பவர்களுக்கு எந்த வேலையும் இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடக்கிறார்கள். அது ஒரு பக்கம். கிடைக்கிற சம்பளத்தை குடித்து வெறிக்கிறவர்களும் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா இந்த இக்கட்டான சூழ்நிலை அவர்களை உண்மை உத்தமாய், தங்கள் குடும்பத்துக்கு உண்மை உத்தமாய் இருக்கத்தக்கதாய் கிருபை பாராட்டும். நீர் அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அந்த நாட்களில் திருமணத்தை அப்பா விமர்சையாக கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலைகள் தான். அநேகருடைய திருமணங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு நிறைவேற்ற முடியாதபடி இந்த காலத்தின் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா நன்றி தகப்பனே, நன்றி நன்றி ராஜா. சுகத்துக்கங்களில் ஒருவரும் கலந்து கொள்ள முடியாதபடி இன்னைக்கு பிரயாணத்தில் தடைகள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க முடியாது செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் அகில உலகத்தையும் தீவிரமாய் கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது தகப்பனே. நன்றி தகப்பனே. இதை தடுத்து போட முடியாது வேண்டிக் கொள்கிறோம். சில மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீர் கிரியை செய்யாவிட்டால் இந்த மருந்துகள் வேலை செய்யாது தகப்பனே. அப்பா நன்றி தகப்பனே. சுகம் கொடுக்கிறவர் நீர். சுகம் கொடுக்கிற உண்மை இந்த தேசம் அறிந்து கொள்ள வேண்டும், உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. நல்ல மார்க் எடுத்து மருத்துவத்துறைக்கோ இன்ஜினியரிங் துறைக்கோ சேர வேண்டும் என்று அவளோடு காத்திருந்த பிள்ளையுடைய படிப்பு தாமதமாகி கொண்டிருக்கிறது. கல்லூரியில் அட்மிஷன் கிடைத்தவர்களும் ஆன்லைனில் தான் அந்த வகுப்புக்கு செல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைகள். இப்படி பலவிதமான நெருக்கங்கள். அப்பா நர்சரி ஸ்கூல்ஸ், ஹை ஸ்கூல்ஸ் இதெல்லாம் திறக்க முடியாதபடி சூழ்நிலைகள் உண்டாயிருக்கிறது. இரக்கம் பாராட்டுங்கப்பா. இதில் காணப்படுகிற தடைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல அப்பா, அந்த கொரோனா காலத்திலும் முன்னணியில் நின்று பணி செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்கள், இந்த
இந்த மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையை சார்ந்தவர்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா, அவர்களுக்கு எந்த பொல்லாப்பு வராதபடி காத்துக்கொள்ளும். இப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. வருகிற 29ஆம் தேதி பிறந்த நாளை காண்கிற துரை ஜாக்கி தம்பதியுடைய இளைய மகன் ஜோசுவாவுக்கு பிறந்தநாள் வருகிறது. நன்றி தகப்பனே, நன்றி. புதிய பிறந்தநாளை காணப்போகிற மகனை நாங்கள் வாழ்த்துகிறோம். யோசுவா என்ற பெயரை போல விசுவாச வீரனாய் வளரத்தக்கதாய் ஆசீர்வாதங்களை பங்கிட்டு கொடுக்கிற மகனாய் இருக்கத்தக்கதாய் கிருபை பாராட்டும் ஆசீர்வதியும். நன்றி தகப்பனே. கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டார், மற்றும் அனைவருடைய ஜபங்களை கேட்டார். கேட்டு கடந்த நாட்களிலே ஜெபித்த ஒரு சில அநேகரை கர்த்தர் கொரோனா வியாதியிலிருந்து விடுவித்திருக்கிறார். வெல்லூர் சிஎம்சியில் சேர்க்கப்பட்ட 29வது வாழ்வன் அபிஷேக் இன்றைக்கு அந்த வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட்டு நார்மல் வார்டுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டார். நார்வேல் சேர்ந்த அல்போன்சா மோகன் அவர்கள் பரிபூர்ண சுகம் பெற்று வீட்டு திரும்பி விட்டார்கள். அவரும் அவர் மனைவியும் வீட்டு திரும்பி விட்டார்கள். பாஸ்டர் போவாஸ் நார்கோய் அவரும் அவருடைய துணைவியாரும் சுகம் பெற்று வீட்டுக்கு வந்து விட்டார்கள். சாமி கண்ணு அவர்தான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தார், நெல்லை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அவரும் சுகம் பெற்று வீட்டுக்கு திரும்பி இருக்கிறார். இவர்களெல்லாம் நம்மிடத்தில் ஜெபிக்க வேண்டிக் கொண்டார்கள். அந்த ஜெபங்களை நாம் ஏறெடுத்தோம். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டார், உடைய விசுவாசத்தை பெருக செய்திருக்கிறார். அவர் சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹாலேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டீரே, பதில் தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனையே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனையே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி கிருபையின் தேவனையே உமக்கு நன்றி, நன்றி. அதனது காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அதுபோல இந்த மழை காலங்கள் நெருங்கி இருக்கிறது. நல்ல மழையே நீர் இந்த பூமிக்கு கொடுக்க முடியா செபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொண்டு இந்த விண்ணப்பத்திற்கும் நீர் பதில் தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பொது போக்குவரத்து எல்லாம் அப்பா நேர்த்தியாய் திறக்கப்படும் முடியாமல் வேண்டிக் கொள்கிறோம். அதையும் நீ செய்கிறீர். அதற்காகவும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லவரே மொக்க நன்றி. இப்பொழுது நாங்கள் எடுத்த எல்லா ஜபங்களையும் கேட்டீர், விண்ணப்பங்களை கேட்டீர், நன்றியதின் விண்ணப்பத்தை நீர் கேட்டீர். பிறந்த நாளை நினைவு கூர்ந்ததையும் அப்பா நீர் கேட்டீர். எங்கள் ஜபங்களை எல்லாம் கேட்டு பதில் தந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும். தடைகள், சோர்வுகள், விளைவினங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கோடும். அப்பா அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் எதுலையுமே கோளாறு வராதபடி காத்துக்கொள்ளும். நீர் அப்படியே செய்கிறீர். அதற்காகவும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசும்படியா செபிக்கிறோம். நன்றி தகப்பனே. நீர் பேசுவதற்கு அடியனை கருவியாய் பயன்படுத்திக் கொள்ளும். நன்றி தகப்பனே. அடியனை மறைத்து நீர் பேசும். உடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே.